Hello everyone, Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்னெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்வேன், சார்கோல் பீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா பாதாம். இது கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டாக நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அகர் அகர், அதாவது சைனா கிராஸ். இதுக்கப்புறம் மூணாவதாக நம்மளுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படுதுன்னா பால் தேவைப்படும். ஆக்சுவலி பால் வந்துட்டு நான் கிண்ணத்தில் கேட்டேன்னு சொல்லிட்டு நிறைய தேவைப்படும்லாம் நினைக்காதீங்க, வெறும் ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை ஸ்பூன் போதும். ஸோ நான் காமிச்ச மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே எப்படி ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சார்கோல் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பாதாம் வந்து சிசரால் எடுத்துக்கிட்டேன், கேண்டலில் இந்த மாதிரி நான் எரிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் என்னுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் சார்கோலை இல்லைன்ட்டு. நான் பாதாமை தான் சார்கோலாக மாற்ற போகிறேன். ஸோ இது பண்ணும்போது ப்ளீஸ் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கை சுட்டுறாமல் பார்த்து பண்ணுங்கள். சாரி, அந்த பாதாம் கேமராவில் தெரியவே இல்லை, நான் ஆக்சுவலி பார்க்கல வீடியோ எடுக்கும்போது. இப்போ நம்ம வந்துட்டு அந்த பாதாமை எரிய வைக்கும்போது நல்லா அந்த பாதாமே ஃபயர் ஆகும். இப்போ நீங்கள் கேண்டலை விட்டு தனியாக எடுத்தீங்கனாலும் அந்த பாதாம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் நெருப்பால். அந்த மாதிரி ஆனால் பயப்படாதீங்க, பாதாம் அப்படி தான் எரியணும். பாருங்களேன், பாதாம் நல்லா ஃபயராக இருக்குது. இந்த மாதிரி தான் தனியாக எடுத்தாலும் எரியணும். ரொம்ப நம்ம வந்துட்டு அதை ஃபயர் பண்ணாட்டினா நம்ம வந்துட்டு அதை பவுடர் ஆக்கும்போது ஒரு மாதிரியாக நர நரன் இருக்கும். ஸோ நல்லா ஃபயர் பண்ணிடுங்க. ஃபயர் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க, அந்த நெருப்பு அணைச்சிடாதீங்க, அதுவாகவே தானே அணையணும். ஸோ ஃபைனலி நான் ஒரு 6 பாதாம்ஸ் எரிச்சு வச்சுருக்கேன். இது நெருப்பு அணைகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இந்த நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டீல் ஒரு ரொட்டி கட்டை சொல்லுவாங்க தெரியுமா, அதை வச்சு நுணுக்கிடணும், அதாவது கிரைண்ட் பண்ணிடணும், நல்லா பொடியாக பவுடர் ஆக்கிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ரைட் சைடில் உள்ள பாதாம் அப்படியே ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமாக அமர்ந்துக்கிட்டு வரும். இந்த மாதிரி தான் எல்லா பாதாமும் ஃபயர் அமரும். ஸோ இப்படி அமர்ந்த உடனே டக்குன்னு பவுடர் ஆக்கிருங்க. நான் ஏன் ஆறுறதுக்குள்ளே அந்த பாதாமை பவுடராக்க சொல்கிறேன்னா, ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்மளால் அதை பவுடராக்க முடியாது, கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் சூடாக இருக்கும்போதே பவுடராக்கிருங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சார்கோலோட பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பாதாமோட பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம செஞ்ச சார்கோல் பவுடரு இது, அந்த 6 பாதாம் இது, எனக்கு இது பத்தலைன்னு தோணுது. ஸோ நான் அகர் அகர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். லைட்டாக அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சா போதும், 10 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மூணாவது இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய பால். நான் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, இது வந்து உங்கள் அளவு பொறுத்து ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் தான் தேவைச்சி, 3 கிளாஸ்ன்ற 3 ஸ்பூன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சோம்ல அகர் அகர் 10 மினிட்ஸ்க்கு, அந்த அகர் அகரை நம்மளோட பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், இல்லாட்டினா ஒன்றுமே புரியாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அகர் அகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள ரெட் பட்டனை டக்குன்னு அமுக்கிட்டு வாங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த 1.5 ஸ்பூன் பால் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த அகர் அகரோட. நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இதுக்கு நம்ம பாதாமை எரித்து பவுடர் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது, நம்மளுக்கு ரெடிமேடாக கிடைக்கிற சார்கோல் பவுடரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் நான் இப்படி பண்ணுறேன். இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருந்த சார்கோல் பவுடரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எனக்கு என்னமோ நான் செஞ்சிருந்த சாக்கோல் பத்தலைன்னு தோணுச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன், நுணுக்கி ஒரு 6 பாதாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே நான் வந்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு கரிச்சிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் மீடியமில் வச்சு தான் கிண்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நம்ம சார்கோல் பவுடர் போட்டதுனால இந்த கலரில் ஆயிடுச்சு. இந்த கலரில் தான் ஆகணும், அப்போ தான் அது சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு. ஸோ ஃபைனலி வி காட் இட். நம்மளோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்சது ஆறட்டும், நான் ஒரு ப்ரஷ்ஷால் அதை எடுக்கலாம், எடுத்து கையில் போடலான்ட்ருக்கேன். ஸோ அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளால் யூஸே பண்ண முடியாது, அது ஒரு மாதிரி ரொம்ப திக்காயிரும். ஸோ லைட்டாக வெதும்பலாக இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணிடாதீங்க, நம்ம ஸ்கின் பேர்ன் ஆகிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் லைட்டாக அதை கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ கையில் போடும்போது லைட்டாக சூடாக தான் இருக்குது, அதனால தான் என் கையிலே வருது அது, இல்லாட்டினா ஒரு மாதிரி கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம இதில் அகரகர் சேர்த்துருக்கோம். ஸோ ஆறிட்டதுக்கப்புறம் அது ரொம்ப கெட்டியாயிரும், அதனால தான் இப்போ லைட்டாக சூடாக இருக்கும் போதே யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ ஆறிடுச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாதா அப்படிலாம் நினச்சி பயப்படாதீங்க, நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது நான் கையிலேருந்து ரிமூவ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும், 15 மினிட்ஸ் கழித்து நான் இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ எப்படி கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ண வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ண அதுவாகவே வந்துடும். ஸோ இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் வாட்டரால் லைட்டாக வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் டவல் எடுத்து அப்படியே தீ தீன்னு ஃபேஸை போட்டு தேய்க்காதீங்க, லைட்டாக டேப் டேப்பாக அப்படியே தொட்டு தொட்டு அமுக்கி அமுக்கி தொடச்சா போதும். இப்போ நான் ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் கை கழுவிட்டேன், எனக்கு கை அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சார் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, ரொம்ப ஆறிடுச்சுன்னா அப்படியே கெட்டி கெட்டியாக அல்வா மாதிரி ஆயிரும்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆயிட்டதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லைட்டாக சுரண்டி விட்ருங்க. அதை சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் டைரெக்டாக வச்சுருங்க. அடுப்பில் வச்சு அப்படியே லைட்டாக மெல்ட் பண்ணிங்கன்னா அதுவாகவே மெல்ட் ஆகும். பாருங்களேன், நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஃபுல்லாகவே அடுப்பில் டைரெக்டாக வச்சு தான் பண்ணேன். உங்களுக்கு இது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் டபுள் பாயில்டு மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் அப்படியே அடுப்பில் டைரெக்டாக வச்சு மெல்ட் பண்ணுறேன். தெரியும் அந்த சைட்லாம் ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகிட்டே வருது. இது மீடியமில் வச்சே பண்ணுங்கள், ஹையில் வச்சிடாதீங்க, ரொம்ப கருகிரும் அப்படியே. ஸோ மீடியமில் வச்சு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், இது ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றாம தான் பண்ணுறேன், எனக்கு என்னமோ இதுவே கரெக்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு சப்போஸ் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றுங்க, நீங்கள் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சட்டியை பார்க்கவுமே நீங்கள் பயந்துருப்பீங்க, ஐயோ நம்மளுக்கு இதுக்கப்புறம் இது சட்டி இன்னொருக்கா யூஸ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, இதை ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பயப்படாதீங்க, எந்த சட்டியை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகே, பாய்.